பன்சி ரவா கேசரி பாத். ஹாய், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பன்சி ரவையில் வந்து கேசரி பண்ண போகிறோம். இந்த கடாய் பார்த்தீங்கன்னா புதுசாக நான் சென்னையிலேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தேன். 309 ரூபீஸ் இது. செம்மையாக வந்தது இந்த கடாயில் பண்ணேன். எண்டாலியம் கடாய் இது. நான் பண்ண மாதிரியே பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். ஸோ தண்ணி குவான்டிட்டி அண்ட் தென் எப்படி நான் பண்ணுறேன் அப்படின்றத நல்லா க்ளீனாக பார்த்துக்கோங்க. ஸோ அந்த நெய்லியே நல்லா வந்து அந்த பன்சி ரவையை வறுத்துக்கணும். இது ஒன்றுமே இல்லை, இது கோதுமையிலேருந்து வர ஒரு ப்ராடக்ட் தான், ஃபைன் ப்ராடக்ட்டு. ஸோ வந்து ஒரு கிளாஸ் பன்சி ரவைக்கு வந்து 3.5 டம்ளர் வந்து நம்ம தண்ணி விடணும். அதில் 1/2 டம்ளர் வந்து பால் ஊற்றிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக வந்ததுங்க. இது நார்மல் ரவை மாதிரி சீக்கிரமாக வேகாது, கொஞ்சம் நின்று வேகணும். ஸோ அதனால் தண்ணி எக்ஸ்ட்ரா விடணும். மூடி மூடி ஸ்லிமில் வச்சு பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். ஸோ ஒரு கிளாஸ் பன்சி ரவைக்கு 1 கிளாஸ் நான் சர்க்கரை போட்டிருந்தேன். அது வந்து ஸ்வீட்னஸ் வந்து நார்மலாக இருந்தது. உங்களுக்கு தூக்கலாக வேணும்னா 1 கிளாஸ் சர்க்கரையும் 1 புடி எக்ஸ்ட்ராவும் போட்டுனிங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும். ஏலக்காய் பொடி கடைசியில் தான் போடணும். அப்புறம் கொஞ்சம் 1 ஸ்பூன் தேங்காய் போட்டுருக்கேன். அப்புறம் ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் ஊற்றிண்டு கடைசியாக வந்து போட்டு நல்லா கலரணும். கால் டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஸ்வீட்னஸ் வந்து எடுத்து கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அது இறுகிடும். பிகாஸ் இது வந்து கோதுமையிலேருந்து இது பண்ணுறதுல, அதனால் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ்லேயே இறுகிடும். அதனால் நம்ம இறக்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரி இந்த பதத்தில் இறக்குனிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்மளோட 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறனால இந்த ஸ்வீட் பண்ணேன். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் பவுனி ஃப்ரம் MGB லைஃப் ஸ்டைல் அண்ட் கிச்சன்.